ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க பட்ஜெட்ல வீடு வாடகைக்கு வேணுமா? நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. உள்ளூர் மக்களே வந்து இன்னைக்கு அதை வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல என்னையினுடைய சோதனைகள் என்ற பெயரால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகைகளில் உடனடியாக செய்திகள் வருவதும் அது ஏதோ சிறுபான்மை மக்களை வந்து குற்றப்பரம்பரையாக மாற்றுவதும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கிறோம். என்ஐஏ என்பது அது சட்டப்பூர்வமாக இப்பொழுது செயல்படவில்லை. அவர்களுக்கு அடிப்படையான யுஏபிஏ என்று சொல்லுகிற சட்டம் சட்ட புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய தகுதி வாய்ந்த சட்டம் இல்லை. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லுகிற அந்த சட்டம் இன்றைக்கு ஜனநாயக நாடான இந்தியாவிற்கு தேவையான சட்டம் அல்ல. அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதன் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. அந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும். நீதிமன்றங்கள் அவர்களுக்கு போதுமான வழிகாட்டுதல்களை கிடுக்குப்பிடிகளை வந்து அதில் வந்து போட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த புகார்களை எல்லாம் எங்கள் வீடுகளில் திடீர்னு சோதனை நடத்துகிறாங்க, தேவையில்லாமல் எங்களை வந்து குற்றப்படுத்துகிறார்கள், சிறுபான்மை இளைஞர்களை இன்றைக்கு பொய் வழக்குகளில் சிறையில் அடைக்கிறார்கள். அது சிறுபான்மை இளைஞர்கள் மட்டும் இல்லை, பீமா கொரேகான் போன்ற பல வழக்குகள் அதுக்கு வந்து உதாரணமாக இருக்கிறது. எனவே இதுவரை யுஏபிஏவின் கீழ் விசாரிக்கப்படுகிற வழக்குகள் எதுவும் நியாயமாக நீதியின் அடிப்படையில் நடத்தப்படவில்லை என்பதற்கான பல உதாரணங்கள் இருக்குது. அவர்களுடைய குற்ற விசாரணையில் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் வெறும் 2.5% தான் அதில் தண்டிக்கப்படுகிறார்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் ஒன்றிய அரசிற்கு நீதிமன்றத்திற்கு அதற்கான எடுத்துக்காட்டு. எனவே ஒருபொழுதும் சட்டத்திற்கு விரோதமான கைதிகளையோ அல்லது நடவடிக்கைகளையோ சோதனைகளையோ அது வந்து கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நல்லா சொல்லியிருக்கிறோம். அதான் இது ஒவ்வொருவரையும் பாதிக்கின்ற ஒன்று. ஏதோ கோயம்புத்தூரில் வாழுகிற மக்களை மட்டுமல்ல, இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஏழை மக்கள், பிலோ பாவர்ட்டி லைன் என்று சொல்லுகிற அவர்களை மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுறது. கோயம்புத்தூர் ஒரு அமைதியில் வரணும், அப்போ தான் தொழில் அதே போல் சட்டம் ஒழுங்கு எல்லாம் நிம்மதியாக இருக்கும். எனவே அதற்கு பாதிப்பு ஏற்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும் அனுமதித்துவிடக் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதான் இது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். தொடர்ந்து கோவை மங்களூர் என்கின்ற ரீதியில் இந்த நடைபெறுவது என்பது அது கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல, அது வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டியது. காவல்துறை இது விஷயத்தில் வந்து விசாரணை நடத்திட்டுருக்கு. உண்மை குற்றவாளிகள் யார், இது விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசினுடைய எண்ணெயை போன்ற புலனாய்வு நிறுவனங்கள் எடுத்துட்டுருக்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், அது வந்து ஒரு சமூகத்தை நோக்கி சென்றுவிடக்கூடாது, ஒரு சமூகத்தை குற்றவாளியாக நிறுத்திடக்கூடாது. அதே போல் இந்த தவறுகளை யார் செய்தாலும் அதில் வந்து மத பாரபட்சமோ மொழி பாரபட்சமோ எந்த பாரபட்சமும் இன்றி அமைதியை நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் சட்டத்திற்கு முன்னிறுத்தப்பட வேண்டும். அதில் ஒருபொழுதும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாரபட்சமின்றி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே எஸ்டிபிஐ தொடர்ந்து இந்த கோவையில் நடந்திருந்த அந்த கேஸ் வெடிப்பு சம்பவங்களாகவும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது தான். தமிழ்நாட்டு காவல்துறை இது போன்ற விஷயங்களை வந்து விசாரிப்பதற்கு தகுதியான காவல்துறை விரைந்து இந்த விஷயங்களை வந்து அதற்கான அடிப்படை உண்மை என்னங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களே விசாரிக்க போதுமானது என்பதை நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட மேற்கொண்டு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மை என்ன என்பதை மக்கள் முன் நிறுத்த வேண்டும். யாரும் ஒருபொழுதும் இதை வந்து ஆதரிக்கலை. இது போன்ற நடவடிக்கைகள் வன்மையான கண்டனத்திற்குரிய விஷயம். அதோடு இந்த விஷயத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அணிவகுப்பிற்கு அனுமதி இருந்தது. இப்போது உயர்நீதிமன்றத்தில் பெஞ்சுக்காக வேண்டி அப்பீல் போயிருக்கிறதா செய்திகள் வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்புக்கு இங்கே வந்து அவசியம் இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு என்பது ஆளுநருடைய நடவடிக்கை என்பது எல்லாம் ஒன்று தான். ஆளுநர் எவ்வாறு தமிழ்நாட்டில் பாஜக அவர்களால் வந்து சட்டமன்ற பிரதிநிதிகளாக அல்லது பாராளுமன்ற பிரதிநிதிகளாக நேரடியாக அதிமுகவுடைய முதுகில் ஏறாமல் நேரடியாக நின்று அவர்கள் வெற்றி பெற முடியுமா? நாங்கள் தொடர்ந்து அதான் கேட்டுட்ருக்கோம். மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறீங்களே, தமிழ்நாட்டில் பிஜேபி நாங்கள் கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனித்து களமாட போகிறோம் என்று சொல்லுகிற அருகதை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. யாராவது ஒரு கட்சியினுடைய முதுகில் ஏறிட்டு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மரியாதை இருக்கிறது என்று சொல்லுவதெல்லாம் பொய்யானது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு விளம்பரமேனியா நோயால் அண்ணாமலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அண்ணாமலை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தகுதியானவர் அல்ல. அவர் காவல்துறையில் இருந்தாரே அதுவே அவருக்கு வந்து
அதை சரியான முறையில் செய்தாரா என்பது வேறொரு கேள்வி. ஆனால் அரசியல் தலைவர் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அவர் வந்து இல்லை. எனவே மக்கள் அவர்களை வந்து புறக்கணிப்பார். எனவே சட்டமன்ற பாராளுமன்ற வழியாக மக்கள் மன்றத்தில் நுழைய முடியாத பாஜக ஆளுநர் வழியாக இப்பொழுது புறவாசல் வழியாக நுழையத்துக்கு வந்து முயற்சி செய்துட்டுருக்கார். ஆளுநர் ஒரு இணை அரசாங்கம் நடத்துகிறார். தமிழ்நாடு அரசாங்கம் என்பது 7.5 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு இணை அரசாங்கம் நடத்துகிறார். ஒவ்வொரு வழக்குகளையும் அவர் வந்து கருத்துக்களை சொல்லுகிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ளத்தில் வைத்து பூஜிக்கிற ராமர் கடவுள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. அதே போல் புதிய கல்விக் கொள்கை அது சரியானது என்று சொல்லுகிறார். இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உதவாத ஒவ்வாத கருத்தை சொல்லுகிற ஆளுநரும் ஒரு உதவாதவர் தான். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்ய இயலாதவர் தான். ரஜினியை சந்திக்கும் பொழுது சொல்லி காட்டினாரா, நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய போகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னார்கள். அப்போவே நான் பொதுக்கூட்டத்தில் சொல்லி காட்டினேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்வது என்று உண்மையிலேயே அவர் மனசுப்படி ஒன்று செய்யணும் நினச்சாருன்னா அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்வது மட்டும்தான். ஆளுநர் பதவியை விட்டு அவர் விலகுவது மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்கிற ஒரு நல்ல தொண்டாக இருக்க முடியும் என்று சொன்ன திராவிடம் என்ற பகுதியே இல்லை என்று சொல்கிறார். இவருக்கு என்ன அரசியலமைப்பு சட்ட அறிவு இருக்குது, இவருக்கு என்ன அறிவியல் பூர்வமான வரலாற்று பூர்வமான அறிவு இருக்கிறது, இது எவ்வாறு இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் என்றெல்லாம் தெரியாத அளவிற்கு இன்றைக்கு 2 ஐபிஎஸ்கள் தமிழ்நாட்டுடைய அமைதியை நல்லிணக்கத்தை அரசியல் சூழலை இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும். இதனுடைய இன்னொரு வழிதான் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் தேர்தல் நின்று வெற்றி பெற முடியாத மக்களுடைய ஆதரவை பெற முடியாதவர்கள் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு என்ற பெயரில் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நுழைய பார்க்குறாங்க. இது கலவரத்திற்கு வழிவகுக்கின்ற ஒரு அணிவகுப்பு. இந்த அணிவகுப்பை ஒருபொழுதும் தமிழக அரசு அனுமதித்து விடக்கூடாது. உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவிற்கு எதிராக இன்றைக்கி அதை நடத்தாமல் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இருக்கிறது என்று சொன்னால் ஏன் வந்து உயர்நீதிமன்றம் இதன் வந்து வழியை வந்து அனுமதி தர வேண்டும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. எனவே உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆர்எஸ்எஸ் உடைய அணிவகுப்பிற்கு தமிழ்நாட்டில் காவல்துறையும் தமிழக அரசும் நீதிமன்றங்களும் வழங்கிடக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம்.